இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேடும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேடும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆமீ. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் 2ஆம் தேதி இறை நம்பிக்கையாளர் அனைவர் நினைவு விழாவை திருச்சபை சிறப்பிக்கிறது. இறந்த எல்லா விசுவாசிகளையும் இன்று நினைத்து அவர்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறோம். நேற்று அனைத்து புனிதர்கள் விழாவை கொண்டாடினோம். திருச்சபையில் 3 சாரார் இருக்கின்றனர். புனிதர்கள் இன்புறும் திருச்சபை இன்று சிறப்பிக்கிற இந்த இறந்தவர்கள் துன்புறும் சபையை சேர்ந்தவர்கள். உலகத்தில் இருக்கிற நாம் போராடும் சபையை சேர்ந்தவர்கள். இந்த 3 சாராரும் சேர்ந்துதான் திரு அவையாக இருக்கிறோம். புனிதர்கள் நமக்காகவும் உத்தரிப்பு நிலையில் இருக்கிறவர்களுக்காகவும் உதவ முடியும், ஜெபிக்க முடியும். நாம்
இறந்தோருக்காக ஜெபிக்க முடியும். இறந்தோர் தங்களுடைய பாவங்களுக்காக அவர்கள் வேதனையுற்று துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் யாருக்கும் உதவி செய்ய இயலாது. ஒரு நாள் அவர்கள் விண்ணகத்துக்கு செல்வார்கள். அப்பொழுது நமக்காக உத்திரப்பினர் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க முடியும். எனவே இந்த நாளில் நமது குடும்பத்தில் குறிப்பாக இறந்தவர்கள், நமது நண்பர்கள், நமது பங்கில் இருந்தவர்கள், நமது பங்கில் பணியாற்றிய குருக்கள், உங்களுடைய திருமுழுக்கு, திருமணம், திருநற்கருணை போன்ற அருட்சாதனங்களை நிறைவேற்றிய அருட்தந்தையர்கள், இவர்களையெல்லாம் நினைத்து அவர்களுக்காக இந்த நாளில் நாம் குறிப்பாக ஜெபிப்போம் என்ற திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க, தடையாயிருக்கிற நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். கடமையில் துரிதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே! ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வாழ்த்து புனித அனைவரையும் சகோதர சொல்லி உங்களையும் நம் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கேட்டருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம் திருமகன் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்னும் எங்கள் நம்பிக்கை எழுச்சி உருவது போல, உமடியார்களும் உயிர்த்தெழுவார்களென காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கம் உறுதி பெறுவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எரிபடி போல் அவரை ஏற்றுக்கொண்டார். சாலமுனி 4:5 வாசகம், அதிகாரம் 3, திருவசனங்கள் 1-9 வரை. நீதிமானின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவளை தீண்டாது. அறிவிழிகளின் கண்களிலும் இறந்தவர்களைப் போல் அவள் தோண்டினார்கள். நீதிமான பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இழைப்பாடுகிறார்கள்.
மனிதர் பார்வையிலும் அவர் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையிலும் அவர் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர் என்று கண்டார். பொண்ணை உலையிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவரை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவளை சந்திக்க வரும்போது அவர் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவருடன் நினைத்திருப்பர். அருளும் இறக்கும் அவர் தேர்ந்து கொண்டவர் மீது இருக்கும். ஆண்டவர் நல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தேவ கோபத்தின் நாள் அந்த நாளே சிவிலும் தாவீதும் முன் சொன்னவாரே ஞாலமே சாம்பல் ஆகும் அந்நாளே நடுவர் வந்திடும் நாள் அந்த நாளே அனைத்தையும் விசாரிக்கும் நாளந்த நாளே இத்துணை நடுக்கம் இருக்கும் அன்று கல்லறை தோறும் அற்புதமானதோ எக்கால பேரோடி முழங்கியல்லோ அவர் திருவாரியனே முன் சேர்த்திடுமே நீதி பரன் முன் நின்றே சொல்லிட மானிடையாவரும் உயிர்க்கும் அந்நாளில் சாவுடன் உலகும் மலைத்து நின்றிடுமே எழுதியுள்ள நூறு அங்கே திறந்து வைத்திடுவ மாதரும் மதனால் தீர்ப்படைந்திடுவ நடுவர் அமர்ந்ததும் அவர் வெளியாகும் அண்ணால் தண்டனை பேராத தீவினை உண்டோ நீதிமானும் நடுங்கும் அவ்வேளையில் நீசன் யானங்கு என்னதான் சொல்வேன் பரிவுரை அன்று யாரிடம் பெறுவே நடுங்கிட செய்யும் மாட்சி செல்வேந்தே நல்லோ இளவச மீட்பு அளிப்பவரே கருணை சுனையே இடை நீர் காப்பே தயை நிறையே சுவே நினைத்தருள் வீரே துன்பம் நீர் காரணம் யானே அன்று அழிவுற எனை கைவிடாதே என்னை நீர் தேடி கலை தமர்ந்தீரே மீட்டீரே வீணாகலாமோ இத்தனை பாடும் தண்டனை தரும் நீதி செய் நடுவரே தேவ தணிக்கையின் நால்வர்
முன்னே பாவத்தின் மன்னிப்பை உடையாய் தருவே. படுபாவியாயெல்லாம் பெருமு சேர்த்தே பாவங்களாடே நாடுகின்றேனே எங்கினேன் நிறைவா இணை நீர் பொறுப்பே. மதலை மணியாளை மன்னித்த இறைவா கல்லனின் வேண்டுதல் ஏற்றையும் மீட்பரை பாவேன் எனக்கும் நம்பிக்கை தந்தே. என் சிறு வேண்டுதல் தகுதியில்லாததே ஆயினும் முடிவிழா தீவிழாமல் நல்லவர் நீரேமை தயவாய் காப்பே. செம்மறி கூட்டத்தில் எனக்கிடத்தாரும் வெள்ளாடு மந்தையில் நினைந்தினை தெரித்து வள பக்கமே நிறுத்திடுவீரே. சாபம் அடைந்தோ தோல்வியுற்றொழிந்து உருத்திக்கிறையாய் அவர் செல்கையிலே ஆசி பெற்றோருடன் இணை நீர் அழைப்பே. பணிவோடு வணங்கினால் வேண்டுகின்றேனே நீருவோல் உள்ளம் நொறுங்கி இணைந்தே இறுதி கதையே காத்து கொள்வீரே. பாவிகள் கண்ணீர் வடித்திடும் நாளே சாமலில் நின்றவர் உயிர் கெடும் நாளே தண்டனை தீர்ப்பு பெற்றிடும் நாளே. இறைவாயிவருக்கு மன்னிப்பு அருள்வே இரக்கம் மிகுந்த இவருக்கு இலை பாற்றி அருள்வீராமே. இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனங்கள் 20-24 மற்றும் 25-28 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்ததாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஏனெனில் கடவுள் எல்லாவற்றையும் அவருக்கு அடிபணிய செய்தார். ஆனால்
எல்லாம் அடிபணிந்தன என்று சொல்லும்போது அனைத்தையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய வைக்கும் கடவுளை தவிர மற்றவை யாவும் அடிபணிந்தன என்பது தெளிவாகிறது. அனைத்துமே மகனுக்கு அடிபணியும் போது தமக்கு அனைத்தையும் அடிபணிய செய்த கடவுளுக்கு மகனும் அடிபணிவார். அப்போது கடவுளே அனைத்திலும் அனைத்துமாயிருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. Hallelujah, Hallelujah, Hallelujah. என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் உயிர் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான் இருப்பாராக. யோவான் எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்பொழுது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதின் பொழுது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு அழகிய குடும்பம். அந்த குடும்பத்திலே கணவன் மனைவி ஒரு பிள்ளை என்று குடும்பம் இருந்தது. இவ்வாறு அவர்கள் குடும்ப வாழ்வை நடத்தி கொண்டிருந்த பொழுது காலப்போக்கிலே அந்த மனைவியானவர் உடல் சுகமில்லாமல் இறந்து விடுகிறார். அந்த கணவர், ஐயோ, என்னுடைய மனைவி இறந்து விட்டாரே என்று சொல்லி அந்த மனைவியை நினைத்து ஒவ்வொரு நாளும் அழுதார். அழுத பிற்பாடு சில நாட்கள் கழித்து அவர், சரி, கடவுள் நமக்கென்று கொடுத்த மனைவி எடுத்துக்கொண்டார், இனிமே நமக்கென்று இருப்பது இந்த குழந்தை, எனவே இந்த குழந்தையை நாம் முழுமையாக அன்பு செய்து இந்த குழந்தையை நாம் வளர்ப்போம் என்று சொல்லி அந்த தந்தை தனக்கென்று இருந்த அந்த ஒரே குழந்தையை ரொம்ப அளவு கடந்த விதமாக பாசம் செலுத்தி அன்பு செய்து வந்தார். சில நாட்கள் கழித்த பிற்பாடு இந்த குழந்தைக்கும் உடல் சுகமில்லாமல் போனது. இந்த குழந்தையும் நோயினால் பாதிக்கப்பட்டது. அந்த தந்தையானவர் அந்த குழந்தையை மருத்துவமனைக்கு எடுத்து சென்று அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மருத்துவ சிகிச்சைகளையும் கொடுத்தார். ஆயினும் இறுதியிலே அந்த குழந்தையும் மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து விடுகிறது. இப்பொழுது அந்த தந்தைக்கு இன்னும் அதிக மன கஷ்டம். கடவுளிடம் கேட்கிறார், கடவுளே, ஏன் என்னுடைய வாழ்விலே இப்படி ஒரு நிலை,
எனக்கென்று நீர் கொடுத்த என்னுடைய மனைவியும் எடுத்துக்கொண்டாய். இதோ எனக்கு ஆறுதலாய் என்னுடைய பிள்ளை இருக்கிறது என்று நினைத்தேன். இதோ இந்த குழந்தையும் நீர் எடுத்துக்கொண்டாயே, ஏன் இப்படி என்று சொல்லி கடவுளை நோக்கி ஒவ்வொரு நாளும் அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். இவ்வாறாக அவர் அழுது கொண்டும் கண்ணீர் வடித்து கொண்டும் இருந்த பொழுது ஒரு நாள் அந்த தந்தை கனவு ஒன்று காண்கிறார். என்ன கனவு என்று பார்க்கின்ற பொழுது அந்த தந்தையானவர் கனவிலே விண்ணகத்திற்கு செல்கிறார். விண்ணகத்திற்கு சென்ற பொழுது அங்கே கடவுளுடைய முன்னிலையில் இறந்து போன சின்னம் சிறிய குழந்தைகள் எல்லாம் அழகான வெண்ணிற ஆடை அணிந்து கடவுளை சுற்றி விண்ணகத்திலே நிற்கிறார்கள். அதுவும் கையிலே எரிகின்ற மெழுகு திரியோடு கடவுளை சுற்றி நிற்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு குழந்தை மட்டும் கடவுளோடு நிற்கவில்லை. அவருடைய கையிலே இருந்த அந்த மெழுகு திரியானது அணைந்து போயிருந்தது. எனவே விண்ணகத்திற்கு சென்ற அந்த தந்தைக்கு கொஞ்சம் அதிர்ச்சி. எல்லா குழந்தைகளும் கடவுளுடைய முன்னிலையிலே இப்படி நிற்கின்ற பொழுது இந்த விண்ணகத்தில் ஏன் அந்த குழந்தை மட்டும் அணைந்த மெழுகு திரியோடு கடவுளை விட்டு விலகி நிற்கிறது என்று கேட்பதற்காக தந்தையானவர் அந்த குழந்தையிடம் செல்கிறார். சென்றபொழுதுதான் தெரிகிறது, அன்புக்குரியவர்களே, அந்த குழந்தை வேறு யாரும் அல்ல, அந்த குழந்தை இவருடைய குழந்தை என்று. உடனே அந்த குழந்தையை கட்டி அணைத்து தூக்கி முத்தமிட்டு அந்த தந்தை கேட்கிறார், அம்மா, எல்லா குழந்தைகளும் இந்த விண்ணுலகிலே அழகான வெண்ணிறை ஆடை அணிந்து எழுகின்ற மெழுகு திரியோடு கடவுள் முன்னிலையில் நிற்கிறார்களே, ஏன்பா நீ மட்டும் இப்படி தனியாக நிற்கிறாய், ஏன் உன்னுடைய கையிலே இருக்கிற மெழுகு திரி எரியவில்லை என்று அந்த தந்தை கேட்கிறார். அவ்வாறு கேட்டபொழுது அந்த குழந்தை சொல்கிறது, அப்பா, நான் இந்த விண்ணுலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அப்பா, நான் கடவுளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏன் நீங்கள் என்னை நினைத்து ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து அழுகிறீர்கள், மண்ணுலகிலே நீங்கள் சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீரும் இந்த விண்ணுலகிலே எரிகின்ற என்னுடைய மெழுகு திரியை அவ்வப்போது அணைத்து விடுகிறது. எனவே அப்பா, இனிமேல் நீங்கள் எனக்காக அழாதீர்கள், இந்த விண்ணுலகிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மண்ணுலகை விட்டு உங்களை பிரிந்து வந்தாலும் இங்கே கடவுள் முன்னிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்பா என்று அந்த குழந்தை கூறியது. அவ்வாறு கூறிய உடனே அந்த தந்தையினுடைய கனவு கலைகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிறிய நிகழ்வு நமக்கு எடுத்துரைப்பது விசுவாசிகளுக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிக்கப்படுவதில்லை. இதுதான் நம்முடைய விசுவாசம், இதுதான் திருச்சபையின் விசுவாசம். நம்முடைய உலக வாழ்வு இந்த மண்ணுலகோடு முடிந்தாலும் நமக்கு மறு உலகிலே வாழ்வு உண்டு, உயிர் தெழுதல் உண்டு என்பதை நம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்விலே நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார். அதுதான் இந்த இரண்டாம் வாசகம் மிகவும் அழகாக நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆண்டவர் இயேசு வெற்றி வீரராக உயிர் தெழுந்தார், சாவை வென்று. எனவேதான் பவுல் அடிகளார் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் புத்தகம் 15 அதிகாரம் 15 இறைவார்த்தையிலே